ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதா ஜி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. 4 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸு, பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தயிர், அப்புறமா நம்ம பிரியாணிக்கு போட வேண்டிய அந்த மசாலாங்க, கரம் மசாலாவோட இது, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், கரம் மசாலா எடுத்திருக்கேன், காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அப்புறமா தனியாத்தூள் எடுத்திருக்கேன், அப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க, சாம்பார் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன், மட்டன் பிரியாணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸில் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதாவது 1 கிலோ மட்டனுக்கு வந்து 1 கிலோ ரைஸ் சேர்த்து தாங்க நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதோட நெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா இது வந்து காஞ்சி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை வந்து 2 சேர்த்துருக்கேன், ஸ்டார் பூ வந்து 1 சேர்த்துருக்கேன், அப்புறமா பார்த்தீங்கன்னா கல்பாசி, ஜாவித்ரி, அப்புறமா பட்டை, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கருப்பு ஏலக்காய், அப்புறமா ஏலக்காய் வந்து நம்ம பச்சை ஏலக்காய் போடுவோம் இல்லைங்களா, அது, அப்புறமா சோம்பு, பட்டை, இது எல்லாமே வந்து லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க, நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு 2 லவங்கம் 1 பட்டை இந்த மாதிரி பிரியாணியில் இருந்தால் கூட போதுங்க, அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. நான் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1-8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் காரமாக தான் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க. எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு இடித்து போட்டாங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக கமகமான இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தாங்க நான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை வந்து இதோட சேர்த்து நல்லா அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வந்து சாப்பிடல இதெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கூட போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு புதினா கொத்தமல்லியெலாம் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வதங்கி வரணுங்க, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கல் உப்பு சேர்த்து தக்காளியை வந்து நல்லா கொலைய வந்து வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா வந்து தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு மசிஞ்சு. இந்த அளவுக்கு வந்தாலே போதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த 1 கிலோ மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், மட்டனை நான் வந்து சேர்த்துட்டேன். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்புமே சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்து வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடியெலாம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த மசாலா பொடியெலாம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து மட்டனை வதங்கிறதுக்கு விடலைங்க. மட்டன் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கணுங்க. அந்த மாதிரி சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு அந்த காரம் எல்லாமே வந்து மட்டனில் நல்லா ஏறுங்க. நம்ம பிரியாணியில் வந்து பீஸை வந்து சாப்பிடும் போது நல்லா காரசாரமாக இருக்குங்க நமக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா மட்டனுக்கு சேர்த்து மசாலா மட்டன் எல்லாமே நல்லா கலந்து நல்லா பாருங்கள் கொதிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 கப்பு தயிர் வச்சுருந்தேங்க, அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து தயிரை சேர்த்து கலக்கி விட்டுடலாங்க. மட்டன் பிரியாணி வந்து செய்கிறது ரொம்ப பெரிய வேலையே இல்லைங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மட்டன், அதாவது மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும்ங்க, பிரியாணி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அது வந்து நமக்கு கட் பண்ணுறது மட்டும்தாங்க வேலையே.
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அந்த மசாலா எல்லாம் நம்ம போட்டோங்க இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் அரிசி எதில் எடுக்கிறீங்களோ அதில் பார்த்து அதுலேயே வந்து கொஞ்சம் அளவு வச்சு ஒரு அரை கப்பு ஃபஸ்ட்டே வந்து தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் நான் விட்டுக்க போகிறேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மட்டன் வந்து பஞ்சு போல் நல்லா வெந்து வருங்க. பாருங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து மட்டன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அந்த மூடி போட்டு வேக வச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல்லு எல்லாமே போய் நல்லா அந்த காரமெல்லாம் நல்லா மட்டனில் ஏறி நல்லா வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிச்சுட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து அரிசியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கில் தாங்க சேர்த்துருக்கேன். நான் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்க்கலைங்க, சரியான கலப்பில் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தால் மட்டும்தாங்க கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வைக்கணும். மற்றபடி நான் வந்து இந்த சாப்பாட்டு அரிசி வந்து எனக்கு நல்லா உபரியாகி வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கரெக்டான அளவு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வந்துடுச்சுங்க. தண்ணி ட்ரை ஆகி இந்த மாதிரி வரும்போது நீங்கள் குக்கர் வந்து மூடி போட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிரியாணி வந்து ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொதிக்க விட்டு தாங்க மூடி போடுவேன். இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நமக்கு வந்து கலக்கும் போது ரொம்ப அரிசி உடையாமல் அந்த பிரியாணியெல்லாம் உடையாமல் சாதம் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 1 விசில் தாங்க நான் விட்டுருக்கேன். ஏன்னா கொதிக்க வச்சு போட்டதுனால 1 விசில் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். குக்கர் மூடி திறக்கும் போதே நல்லா கம கமன் நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க மட்டன் பிரியாணி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான கமகமன் நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.